நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தம்ப வச்சு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பர்வின் ராஜின்ற பிரதர் ரகுல் பிரீத்தி சிங் பயோகிராஃபி கேட்டிருக்காரு, கண்டிப்பாக அவங்களுடைய பயோகிராஃபியை நம்ம சேனலில் பார்க்கலாம். இவர் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆல்ரெடி பயோகிராஃபி நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த பயோகிராஃபியை தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோஸோடைய பிளேலிஸ்ட் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ தெலுங்கானா கவர்னர் தமிழிசை அவர்களுடைய பயோகிராஃபியை பார்க்கலாம். இவங்களை கவர்னர் அப்படின்னு சொல்றதை விட அக்கான்னு சொன்னாதான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். சோ அதனாலே நிறைய பேர் இவங்களை அக்கா தாங்க கூப்பிடுவாங்க. பாலிடிக்ஸா அப்படின்ட்டு யங்ஸ்டர்ஸ் சொல்ற இந்த நிலையில நிறைய பெண்கள் பாலிடிக்ஸ்க்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனா வளம் வராங்க. என்னதான் இங்க பல கட்சிகள் இருந்தாலும் அந்த கட்சியில ஒரு முக்கியமான கட்சியா விளங்கிட்டு வர பிஜேபியோடைய தலைவரா இருக்காங்க. இவங்க லிஸ்டிலே இல்லாத ஒரு விஷயம் தான் இப்போ இவங்க தெலுங்கானாவுடைய ஆளுநரா இருக்கிறது. இப்படி தெலுங்கானாக்கு மட்டும் இல்லாம புதுச்சேரியோடைய துணைநிலை ஆளுநராகவும் இருக்காங்க. சாதாரணமா ஒரு கட்சியில சேர்ந்து இப்போ அந்த கட்சியோட தலைவரானது மட்டும் இல்லாம தொடர்ந்து படிப்படியா உயர்ந்துகிட்டே போறாங்க. இவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கணும் தான் ஆசையா, ஆனா சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே ஒரு ஆளுநரா இருக்கிறத நினைச்சு இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த பதவியை நான் எதிர்பார்க்கல, கிடைச்ச இந்த வாய்ப்பை நல்ல முறையில பயன்படுத்தி மக்களுக்கு நல்ல சேவை செய்வேன், எல்லாருக்கும் நான் ஒரு முன் மாதிரியா விளங்குவேன்ட்டு ரொம்ப தெளிவான போல்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இவங்க சொன்ன அந்த வார்த்தையை இப்ப வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா இவங்களுடைய தெளிவான பேச்சு, வாழ்க்கை முறை, நேர்மையான எண்ணம், இவங்களுடைய படிப்பு, பின்புலம், உழைப்பு, அன்பா பேசுறது, இதை எதை பத்தியுமே குறை சொல்ல முடியாம தான் இவங்களுடைய உடல் தோற்றத்தை பத்தியும், இவங்களுடைய நிறத்தை பத்தியும், இவங்களுடைய சிகை அலங்காரத்தை பத்தியும் தவறான பல விமர்சனங்கள். எப்படி மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் வடிவேல் அவர்கள் ஒரு ஜாக்பாட்டோ, அதே மாதிரி அரசியல் தலைவர்களை மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு இவங்க தாங்க ஒரு ஜாக்பாட்டா அமைஞ்சிருக்காங்க. ஏன்னா இவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளா இருக்கட்டும், இவங்களுடைய மேக்கப்பா இருக்கட்டும், இவங்களை வச்சே மீம்ஸ் மிரட்டி இருக்காங்க. ஆனா அது எதையுமே பொருட்படுத்தாம இவங்க கிட்ட பத்திரிக்கையாளர்கள் கேக்குற முதல் கேள்வி என்னன்னா, உங்களை பத்தி இவ்வளவு மீம்ஸ் வருது, மீம் கிரியேட்டர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்ட கேள்விக்கு, என்ன பத்தி வர மீம்ஸ் ரெண்டு விதங்களை எடுத்துக்கலாம். அதுல ஒண்ணு அவங்கள ஒருத்தவங்களா நினைச்சிருக்காங்க. ஏன்னா ஒருத்தவங்களை ரொம்ப அதிகமா பிடிக்கும் போதுதான் அவங்கள வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் என்ன கிண்டல் பண்றாங்க. இப்படி சிரிச்ச முகத்தோட சொன்ன அவங்க இன்னொரு பக்கத்தை பத்தியும் சொல்லிருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க வளர்ந்துட்டு வராங்கன்னா கண்டிப்பா அதுக்கு எதிரிகளும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சில எதிரிகள் மூலமா கூட இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான மீம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கருப்பா குட்டையா சுருட்ட முடியோட இருக்கிறது என்னோட தப்பு கிடையாது, அது வச்சு என்ன யாராலுமே எடப்பட முடியாது. ஏன்னா நான் கருப்பு தான், கருப்பு பணம் கிடையாது, சுருட்ட தான், ஆனா மத்தவங்க பணத்தை சுருட்ட மாட்டேன். மத்தவங்க சொல்ற மாதிரி நான் குள்ளன் தான், ஆனா யாராலுமே எட்ட முடியாத உயரத்துக்கு நான் போயிட்டே இருப்பேன். இப்படி ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான மெசேஜ் தான் கன்வே பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு பாசிட்டிவ் வைபோட இருக்க இந்த பெண்மணியோட வாழ்க்கைய பாக்கும்போது ரொம்ப ஈஸியாலாம் இவங்க மேல வரலங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க, பல தோல்விகளை கடந்துதான் இந்த அளவுக்கு வெற்றி படிகளை நோக்கி போயிட்டு இருக்காங்க. தெலுங்கானாவுடைய ஆளுநரா இருக்க இவங்க எப்போ எங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா, June 2, 1961 நாகர்கோயில்ல பிறந்திருக்காங்க. இவங்க அப்பா ஒரு விடுதலை போராட்ட வீரர், தமிழக காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் அவர்கள் தான். காமராசர் ஐயா போல இப்ப வரைக்கும் ஒரு பெருந்தலைவரை நம்ம யாருமே பார்க்கவே முடியாதுன்ட்டு எல்லாருமே இயங்கிட்டு இருக்க இந்த நிலையில குமரி ஆனந்தன் அவர்கள் அவர் கூடவே சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்க. இவங்க அம்மா பேரு கிருஷ்ணா, இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவங்க மொத்தம் 5 பேரு. இவங்களுடைய மூத்த மகள் தான் தமிழிசை அவர்கள். இப்ப சொல்ல போற விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. சமீபத்துல மறைந்த வசந்தன்கோ ஓனரான வசந்த் அவர்கள் இவங்களுடைய சித்தப்பாங்க. இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும் யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இருக்க நிறைய அரசியல்வாதிகளா இருக்கட்டும், அரசியல் கட்சி தலைவர்களா இருக்கட்டும், நிறைய பேர் படிச்சிருக்காங்க. இருந்தாலும் காலங்காலமா சொல்ற ஒரே விஷயம், அரசியல்வாதியா இருக்க படிக்க தேவையில்லை. ஆனா இவங்க அது எல்லாத்தையுமே அப்பவே முறியடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா அப்பவே இவங்க MBBS முடிச்சிருக்காங்க. சென்னை மெடிக்கல் காலேஜில் தான் இவங்க MBBS முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே இவங்களுடைய சீனியரான டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள் இவங்களுக்கு நிறைய உதவிகளை பண்ணியிருக்காரு. படிப்புல ஏதாவது ஒரு சந்தேகம் அப்படின்னா அவர் தான் கிளியர் பண்ணுவாராம். அப்படியே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்க, இது காதல் திருமணம்னா இல்லையாங்க வீட்டில் உடனே சொல்லியிருக்காங்க. அப்பவே இவங்களுக்கு கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க தான் மூத்த மகள் அப்படின்றதுனால இவங்களுக்கு சீக்கிரமா திருமணம் பண்ணிட்டாங்களாம். இப்போ இவங்களுக்கு சுகானந்தன் அண்டு பூவினின் ரெண்டு பசங்க இருக்காங்க. சுகானந்தனுக்கு திவ்யா அப்படின்றவங்க கூட மேரேஜ் நடந்தது. இந்த மேரேஜ்ல நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும்
கலந்துகிட்டாங்க. குறிப்பா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெய ஜெயலலிதா அம்மாவும் கலந்துகிட்டாங்க. பையனுடைய மேரேஜ் இப்படினா அவங்களுடைய மேரேஜ் எப்படி நடந்ததுன்னு தெரியுமாங்க? அப்பவே ரொம்ப கோலாகலமா நடந்திருக்கு. குறிப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் எம்ஜிஆர் அவர்களும் கருணாநிதி அவர்களும் இவங்களோட இந்த மேரேஜ்ல தான் மீட் பண்ணிருக்காங்க. அப்போ கருணாநிதி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுல கூடிய சீக்கிரம் தமிழிசையோடைய குரல் கேட்கும், அந்த குரலுக்கு கண்டிப்பா அவங்களுடைய அப்பா குமரி ஆனந்த் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஆனா என்னன்னா அவங்களுடைய குரல் ஒலிக்கும் போது அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணவே இல்லைன்றது தாங்க உண்மை. இவங்க ஃபர்ஸ்ட் இயர்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் படிக்கலையா அப்படின்ட்டு பல பேருக்குள்ள பல கேள்விகள் வந்திருக்கும். ஆனா அதை தொடர்ந்து இவங்க எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ்ல டிஜிஓ முடிச்சிருக்காங்க. அங்க படிக்கும் போதே ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல இவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா 5 வருஷம் வேலை பார்த்திருக்காங்க. இப்படி இங்க வேலை பார்க்கும் போது தாங்க ராஜ் டிவியா இருக்கட்டும், டிடி இருக்கட்டும், சன் டிவி, என்டி டிவி இது போல பல சேனல்ஸ்ல இவங்க ஒரு பேச்சாளரா இருந்திருக்காங்க. குறிப்பா டிடியில மகளிர் பஞ்சாயத்து அப்படின்ற ஒரு ஷோவை இவங்க தாங்க பண்ணிருக்காங்க. இங்க படிச்சு முடிச்ச கையோட இவங்க கனடா ஆஸ்திரேலியாக்கு பறந்திருக்காங்க. அங்க ஃபிட்டல் தெரபி அப்படின்ற ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதுல ரிசர்ச் முடிச்சிருக்காங்க. என்னதான் இவங்க மெடிக்கல்ல போயிருந்தாலும் இவங்க சின்ன வயசுல இருந்தே நம்ம ஒரு பொலிட்டிஷியனா வரணும்ன்ற ஆசையோட தாங்க இருந்திருக்காங்க. அந்த ஆசை இவங்க அப்பாவுடைய தமிழ் பேச்சை பார்த்து தாங்க இவங்களுக்குள்ள வந்திருக்கு. இவங்க அப்பா கிட்டயும் அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் கட்சியில நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நீங்க யாருமே வரக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. ஆக்சுவலா வரக்கூடாதுன்றதை விட வர விடமாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் விட்டுருக்காரு. இருந்தாலும் 1996 நடந்த பொது தேர்தலில் இவங்க அப்பா வேட்பாளரா நின்னு இருக்காரு. அப்பாக்கு உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இவங்க அப்பாக்காக பிரச்சாரமும் பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல காங்கிரஸ்க்கு அப்படியே எதிர்மறையா இருந்த பிஜேபியோடைய அந்த அரசியல் வேலைகள்லாம் பார்த்து ரொம்பவே அட்மயர் பண்ண இவங்க அப்பா நம்மள இதுல தானே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, மத்தபடி வேற எதுலையுமே சொல்லலையே, நம்ம ஏன் அதுல சேரக்கூடாதுன்னு நினைச்சு இவங்க அங்க போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. இது மட்டும் காரணம் இல்லங்க, இதுவிட இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. தஞ்சாவூர் கேம்ப்ல இவங்க இருக்கும் போது அப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு உடனடியா ரத்தம் தேவைப்பட்டிருக்கு. அந்த சமயத்துல அங்க RSS குரூப்பை சேர்ந்தவங்க உடனடியா இதுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் இவங்களுக்கு அரசியலுக்கு வரணும்ன்ற ஆசையும் இருந்திருக்கு. அதனால இவங்களுடைய சேவையை பார்த்து நம்ம ஏன் அதுல சேரக்கூடாது அப்படின்னு நினைச்சு இவங்க அவங்க அப்பாக்கே தெரியாம போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. இதனால அவங்க அப்பா இவங்க கிட்ட 7 மாசம் பேசவே இல்லையாங்க. அதுக்கப்புறம் 1998 பிஜேபி சார்பில் வாஜ்பாய் அவர்கள் திரும்பவும் பிரதமரா இருக்காரு. அந்த சமயத்துலதான் இவங்களோட என்ட்ரி பிஜேபி ல இருந்ததுனால இவங்களுக்கு ஆரம்பத்துல யாருமே சப்போர்ட் பண்ணல. ஆனா அங்க இருந்த இல கணேசன் அப்படின்ற ஒருத்தர் தான் சப்போர்ட் பண்ணிருக்காரு. விமர்சனங்கள் சொல்றது என்ன, பிரச்சார பீரங்கியாவே ஒரு கட்டத்துல மாறி இருக்காங்க. யார் இந்த பொண்ணு இந்த அளவுக்கு ஒரு துடி துடிப்பா இருக்காங்களேன்னு சொல்லி அப்பதான் இவங்களுக்கு ஒரு பதவியும் கொடுக்கறாங்க. அது எப்ப நடக்குதுன்னா 1999 மாவட்ட மருத்துவ அணி தலைவரா இவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை தொடர்ந்து மாநில மருத்துவ அணி தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அகில இந்திய செயலாளரா தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு பதவியா உயர்ந்துட்டே இருக்கும் போதுதான் இவங்களும் சரி ஓகே நம்மளும் ஒரு வேட்பாளரா இவங்களை நிக்க வைக்கலாம் சொல்லி முடிவு பண்ணி 2006 ராமாபுர தொகுதியில இவங்க 5வது இடத்தை பிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்ட்டு துவண்டு போகாம 2009 மக்களவை தேர்தலில் வடசென்னையில இவங்க 23,000 ஓட்டு வித்தியாசத்துல 3வது இடம் பிடிக்கிறாங்க. திரும்பவும் 2011 வேளச்சேரி தொகுதியில 7,000 ஓட்டு வித்தியாசத்துல 4வது இடம் பிடிக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து நின்னு தோல்வியை சந்திச்ச இவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருதுங்க. அதுதான் 2014 மக்களவை தேர்தலில் மோடி அவர்கள் வின் பண்ணி நம்ம எல்லாருக்கும் பிஎம்ஆ வந்துட்டாரு. பிஎம்ஆ வந்த இவர் தமிழ்நாட்டு பிஜேபி கட்சியோட தலைவரா இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை தன்னுடைய அரசியல் அவையில சேர்த்துக்கிறாரு. இப்போ இங்க தமிழ்நாட்டுல பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களோட இடம் ஃப்ரீயா இருக்கிறதுனால இந்த இடத்துல யார உட்கார வைக்கலாம்ட்டு நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து 2014 டெல்லி தலைமையில 15 வருஷம் இவங்க இதுல இருந்திருக்காங்க. கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் நிறைய பணிகள் செஞ்சிருக்காங்க. அதனால தமிழிசை அவர்களே நம்ம வந்து தலைவர் ஆக்கிடலாம் முடிவு பண்ணி எல்லாருமே சேர்ந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில 2014 இருந்து தமிழ்நாட்டோடைய பிஜேபி கட்சியோடைய முதல் பெண் தலைவரா இவங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னா அது அரசியலும் மக்களும் மட்டும்தானாங்க. இவங்க நினைச்ச மாதிரி பல வருட போராட்டத்துக்கு அப்புறமா சக்சஸ் ஆயிருக்காங்க. இவங்களுடைய இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னாடி இவங்களுக்கு முதுகெலும்பா இருக்கிற ஒரு நபர் யாருன்னு கேட்டா இவங்களுடைய கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள் தானாங்க. அவங்களுடைய கணவருக்காக ஒரு அழகான மெசேஜும் இவங்க கன்வே பண்ணிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் என்னுடைய பேர்ல மட்டும் இல்லாம என்னுடைய உயிரிலையும் கலந்திருக்காரு. என்னுடைய சக்சஸா இருக்கட்டும் இல்ல ஃபெயிலியரா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தவர் என்னுடைய கணவர் மட்டும்தான். நிறைய தலைவர்களை நான் அட்மயர் பண்ணியிருக்கேன், நிறைய நல்லது மக்களுக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு தவறான விமர்சனங்கள் வந்தாலும் சரி நான் மக்களுக்காக நல்லது செய்யறத மட்டும் விடவே மாட்டேன். இப்படி முழு மூச்சா இப்ப வரைக்கும் மக்களுக்காக தமிழகத்தில் தாமரையே மலர செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க சொல்ற வாக்கியத்தை வச்சு என்னதான் மீம்ஸ் போட்டாலும் நீங்க போட்டுக்கிட்டே இருங்க, நான் மேல போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பயோகிராபியை பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப
சாதாரணமாலாம் இவங்களுக்கு இந்த சக்சஸ் கிடைக்கலன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. கண்டிப்பா சாதிக்க எதுவுமே தடை இல்லைன்ட்டு இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு பெண்களுக்கு மோட்டிவேட்டரா இன்ஸ்பைரிங் பர்சனா இருக்க இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி யாரோட பயோகிராபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேமையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயோகிராஃபில வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை உடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க.